ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. இன்றைக்கு நாம அருள்மிகு ஸ்ரீ வலசத்தி விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் பெருங்களத்தூர், சென்னை 663 என்ற முகவரியில நம்மளுடைய திருக்கோவில் அமைந்திருக்கிறது. முதல் முதலா நாம அருள்மிகு ஸ்ரீ வலசத்தி விநாயகர் தரிசனம் செய்துட்டோம். அதுக்கு பிறகு ஸ்ரீ பாபா குரு தரிசனம் நம்ம செய்யறோம். அதுக்கு அடுத்த பிறகு அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் தாயாருடைய சன்னிதானம், அதுக்கு அடுத்து நவகிரகங்கள், அதுக்கு அடுத்து ஒரு அரசவரம். இப்படி அற்புதமாக இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு கந்த சஷ்டியுடைய மூன்றாம் நாள் மிகவும் சீரும் சிறப்புமாக எல்லா திருக்கோவில்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவிழாவாக முதுகலின் அறுபடை வீடுகள், அதாவது படை வீடு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு படை அந்த இடத்துல தங்கி இருக்கும் காலம், போர் புரிய வரும் காலம் அப்படின்றது தான் பொருள். அப்படின்றத பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் மட்டும்தான் முருகப்பெருமான் படை வீடாக கருதப்படுகிறது. மேலும் இந்த ஐந்து இடங்கள், அதாவது திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர் சோலை, சுவாமிமலை, திருச்செந்தூர், இவைகள் ஆறு இடங்களும் சேர்ந்து முருகனுக்கு அறுபடை வீடு, ஆறுபடை வீடு என்று சிறப்பு பெயர்களாக, சிறப்பான ஆறுபடை வீடுகளாக கருதப்படுகிறது. தமிழ் கடவுளாக கருதப்படும் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் சூரனை சம்ஹாரம் செய்த இடம், திருச்செந்தூர் திருத்தணி வள்ளியை மனம் புரிந்த இடம், திருப்பரங்குன்றம் திருமண கோலத்தோடு காட்சி கொடுத்த இடம், பழனியில் ஆண்டி கோலம் தரித்த இடம், பழமுதிர் சோலையில் அம்மையாருக்கு சிறுவனாக வந்து அருள் செய்த தலம், சுவாமிமலை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தன்னுடைய தந்தையாருக்கும் உபதேசித்த தலங்களும், ஆறுபடை வீடுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு என்பதை நம்மளுடைய புராண கதைகளும் வரலாறுகளும் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆறு அப்படின்னு சொல்லும் பொழுது முருகனுக்கும் இளமை, அழகு, மனம், செல்வம், அருள், பொருள், இவை ஆறும் அனைத்தும் வழங்கக்கூடியவனாக முருகப்பெருமான் அருள்கிறான். சுக்லபட்சம், ஐப்பசி மாதம், துவாதசி, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, திருதியை, இந்த ஆறு நாட்களும் ஒவ்வொரு நாளாக சிறப்பாக போர் புரிந்து வந்து ஆறாம் நாள், ஆறு நாள் முடிவினில் ஏழாம் நாள் திருமண கோலத்தோடு சூரனை சம்ஹாரம் செய்த நாளாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எல்லாருடைய முருகர் திருக்கோயில்களிலும் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுதும், தமிழ் கடவுளாக கருதப்படும் முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் பொழுதும், ஆறு வித நற்குணங்களும் நமக்கு அருள் செய்பவனாக, முக்தியை அளிக்கக்கூடியவனாக, சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவனாக நமக்கு அருள் செய்கிறார். ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடையார்கள் விடை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வீண் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூதரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. முருகப்பெருமானை நம்ம வணங்கும் பொழுது ஆறு வித நற்குணங்களும் நமக்கு அருள் செய்வார். நம்மளுடைய யூடியூப் சேனல் யூடியூபோ, ஒரு ஸ்பேஸ் விஜய் டிவி போடுங்க, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய கோயில்களில், உங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க நிச்சயமா பதிவிடலாம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கும் அரகரோகரா.